Hi friends, இன்னைக்கு நம்ம குடமிளகாய் ஆம்லேட் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் வெங்காயம், குடமிளகாய், கொத்தமல்லி நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதல நீங்க தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இதல கரம் மசாலா, மிளகு தூள், உப்பு இதெல்லாம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்க மிளகாய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இத ஆம்லேட்டா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கலந்து வச்சுருந்த முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் சீஸை துருவிட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்க முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான குடமிளகாய் ஆம்லேட் தயாராகிடுச்சு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முட்டை ஆம்லேட்டுக்கு பதில் பணியாரமாகவும் சுட்டு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.